எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த துறவரத்தை நோக்கி போகக்கூடியவங்களாகட்டும், இல்லை துறவரம் போகிறேன் அப்படின்னு பயணப்படக்கூடியவங்களாகட்டும், இல்லை நான் மத போதகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களாகட்டும், இல்லை நான் சாமியாருன்னு சொல்லிட்டு ஊர் மேயிறவங்களாகட்டும், இவங்க எல்லாமே எல்லா மதத்துலேயுமே திருடங்க தான் சாமியாராக போவாங்க அப்படிங்கிற கதையாக மாறி போய் நிற்கிது நம்முடைய தமிழ்நாடு. அதுக்கு உதாரணம் தான் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய ஃபாதர்யார் ஃபெனடிக் ஆண்டோவினுடைய திருவிளையாடல். சரி, இந்த ஃபெனடிக் ஆண்டோவினுடைய திருவிளையாடலை ஏகப்பட்ட செய்திகள்லையும் சோசியல் மீடியாக்கள்லையும் மக்கள் பகிர்ந்த வண்ணமாக இருக்காங்க. வேண்டாம் அப்படின்னு தவிர்த்த நினைக்கக்கூடிய சில விஷயங்களையும் பேசா பொருளையும் பேச வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து ஒரு மத போதகர் இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு இன்னமும் மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்குது. குற்றம் தான் நிரூபிக்கப்படலைல. இன்றைக்கி கூட சண்டே எதுவுமா ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுக்கு போகக்கூடியவங்க ஏதோ ஒரு பாதிரியார், அது வந்து சின்னவராகட்டும் பெரியவராகட்டும், அவர் பேசக்கூடிய அந்த மாஸில் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் பங்கேற்றுக்கிட்டு தான் வெளியில் வந்திருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் அந்த திருச்சபையில் பேசக்கூடிய அந்த பங்கு தந்தையினுடைய பேச்சை கேட்கும்போது அவ்வளோ படித்தவங்க இருப்பாங்க, அவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருப்பாங்க, ஆனால் அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அவர் சொல்கிறதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அவர் சொல்கிறத நம்ம கேட்போம் அப்படின்னு. ரெண்டாவது, அந்த பாதிரியார்களுக்கெல்லாம் அமைக்கப்பட்ட அந்த கூடாரம் தான் வந்து ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க, ஆனால் அந்த கூடாரங்களை தாண்டி இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய பங்களாஸ் அப்படிங்கிறாங்க. அந்த பங்களாக்களில் ஏகப்பட்ட வசதிகள் இருக்கும். இன்றைக்கி சிறுபான்மையினர்லேருந்து பெரும்பான்மையினர் வரைக்கும் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பாதிரியாராக போனோம் அப்படின்னா பெரிய அளவில் சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சிகரமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நினப்புக்கு போயிட்டாங்க. அதுக்காக உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மாதிரியான பாதிரியாளர்கள் ஒவ்வொரு பங்குலையும் சொல்கிறேன். ஒரு பிஷப் மாவட்ட மறைமாவட்ட ஆயர் இருக்காங்க, அந்த மறைமாவட்ட ஆயருக்கு கீழே வந்து ஏகப்பட்ட சபைகள் இருக்குது. அது ஆர்சி ஆகட்டும் பெந்தகோஸ்த ஆகட்டும் எல்லாருக்குமே, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஊழியம் புரிய போகிறேன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி தூத்துக்குடி பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய எண்ணற்ற ஆசாமிகள் அவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக பங்களாஸ் இருக்குது. இந்த பங்களாஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வசதிகளுமே இருக்கும். ஒரு அதுவும் பெரிய ஃபாதர் அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய தனி மரியாதை, சின்ன ஃபாதருக்குனா தனி ஒரு அறை, அவங்களுக்கு தனி லைப்ரரி ஆகட்டும், அவங்களுக்கான ஒய்ஃபை கனெக்ஷன் ஆகட்டும், டிவி ஆகட்டும், இது எல்லாமே அந்த மதத்தை அந்த பங்கில் இருக்கக்கூடிய எல்லாருமே டொனேட் பண்ணுவாங்க. எப்படி வந்து இந்து மதத்தில் வந்து நிறையா டொனேட் பண்ணுறாங்களோ, முஸ்லீம் மதத்தில் டொனேட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்டியானிட்டிலையும் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்தந்த பங்கு சார்ந்த மக்கள் வந்து டொனேட் பண்ணுவாங்க. அதன் மூலிமா ஏகப்பட்ட வருமானம் வந்து அந்த பங்குக்கு வருது. இப்படி கிறிஸ்டியான், அதுவும் ஆசி சர்ச்சை பொறுத்தளவில் வந்து ரோமன் கத்தாலிக்களோட டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால வெளிநாடுகளில் இருந்தும் இவங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய சுற்றுப்பயணம்லாம் போவாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் தெரிஞ்சால் தானே உள்ளூர் மக்களுக்கு அதை பகிர முடியும். ஸோ அப்படி வந்து இயேசுவினுடைய போதனைகளை எடுத்துக்கூடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த பாதிரியாளர்கள் பண்ணக்கூடிய சேட்டை அப்படிங்கிறது இப்போது வரக்கூடிய காலங்கள்லையும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த காலங்களில் பெரிய அளவில் வெளியில் வரலை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து கன்னியாஸ்திரிகளே வந்து பெரிய அளவில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள்லாம் கேரளாவில் நடந்த கன்னியாஸ்திரி படுகொலை ஆகட்டும், ரீசெண்டாக கடலூரில் நடந்த நிகழ்வுகள் ஆகட்டும், இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து அரங்கே விஷயங்கள் பெரிய அளவில் வைரலா பேசப்பட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நபர் வந்து உண்மையானவர்னா நேராக வந்து நின்றுக்கணும்ல. இன்றைக்கி வந்து கிருஷ்ணாட்டில் இருக்கக்கூடிய நிறையா பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பேசக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அவருக்கு ஆதரவாகவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ சாட் ப்ரூஃப்லாம் எல்லாம் இருந்ததுக்கப்புறமும் கூட பாதிரியார் ஒரு ஃபாதர் இப்படி பண்ணியிருப்பாரா, இல்லைங்க நம்ம எப்படிங்க அவர் எப்படிங்க பண்ணியிருப்பார், அவர் பண்ணியிருக்க மாட்டார், ரொம்ப நல்லவங்க, வந்து தலையில் வச்சு பிளஸ் பண்ணும்போது வந்து எவ்வளோ ஒரு இயேசுவினுடைய பேரை சொல்லி நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்ம தப்பு பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் தொடர்ந்து இன்னமும் எழுப்பிட்டு இருக்காங்க. அவங்கள குற்றவாளின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு பக்கம், இல்லை அவர் குற்றமே பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம். ஸோ இப்படி ரெண்டு பரிணாமங்கள் இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தை நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ அந்த பெனடிக் ஆண்டோவினுடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அப்படின்னா, தொடர்ந்து வந்து இறை தூதராக தன்னை காமிச்சிக்கிட்டு எப்படி வந்து கருவறையில் இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன சமூகம் வந்து மக்களை வந்து நான் இறைவனுடைய நேரடி பார்த்தியா என் மூலியமாக தான் நீ இறைவன்டையே போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த கான்செப்ட் மாதிரியே இந்த பக்கம் வந்து ஆசி சர்ச்லேயாகட்டும் பெந்தகோஸ்தாகட்டும் இருக்கக்கூடிய அந்த ஊழியம் புரியக்கூடிய நபர்களாகட்டும் இவங்க எல்லாருமே இயேசுவினுடைய தூதராகவே தன்னை நினச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட போகும்போது இயேசுவாகவே இவங்களை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போது இவர் மூலியமாக நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதா, நம்ம வீட்டில் வந்து நல்ல விஷயம் நடந்துடாதா அப்படின்னு நினைக்கும் போது எப்படி வந்து இந்து மதத்துலேயும் முஸ்லீம் மதத்துலேயும் ஏமாற்றி பரிகாரம் செய்யக்கூடிய நபர்களும் இருக்காங்க, நல்லது செய்யக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்டியானிட்டிலையும் ஏமாற்றி பிழைப்பு நடக்கக்கூடிய இந்த மாதிரியான பாதிரியார்கள் உங்கள் வீட்டுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னா நான் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்கிறேன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வீடுகளுக்கு வந்து மந்திரிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஃபஸ்ட்டு வந்து இந்த தொடுதலில் ஆரம்பித்து ஏகப்பட்ட வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு உதாரணம் தான் இந்த பெனடிகாண்டோ. இவரை வந்து பிடிக்கிறதுக்காக பெங்களூருக்கு ஒரு தனிப்படையும் கேரளாவுக்கு ஒரு தனிப்படையும் போயிருக்கு. இவரை பற்றின ஆரம்பத்திலேயே இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சி அந்த ஆஸ்டின் ஜினோ அப்படிங்கிற அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக போய் தன்னோடய ஃப்ரெண்டுக்காக பேச போகிறார். என் ஃப்ரெண்டு உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்கான், வந்து நீ தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்க, தப்பு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும்போது இல்லை வந்து வா நேரடியாக பேசுவோம்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, பெங்களா கூப்பிட்டுருக்காரு. அப்போது வந்து பெரிய அளவில் தன்னுடைய பொருட்களை தானே உடச்சி போட்டு அதை அவர் மேலே வந்து பழியாக போட்டு அதுக்கப்புறம் அவரையே காவல்துறையில் கைது செய்ய பிடிச்சதுதான் இவர் செஞ்ச மிகப்பெரிய அளவிலான முதல் தப்பு. அதில் தலைவர் மாட்டிக்கிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த லேப்டாப்பை வந்து பறிமுதல் பண்ணுறாங்க. பறிமுதல் பண்ணும்போது தான் தலைவர் பண்ண அந்த சல்லாப வேலைகள்லாம் வெளியில் வருது. ஸோ இதுக்கப்புறம் தான் மாட்டுறாரு. இதுக்கப்புறம் மாட்டினதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸில் அந்த ஆஸ்டின் ஜினோங்கிற அந்த பாதிக்கப்பட்ட பையன் அவனை போய் சிறையில் அடைச்சதுக்கப்புறம் தான் அந்த அம்மா மூலிமா இந்த விஷயங்கள் எல்லாமே காவல்துறைக்கு வெளியில் வருது புகாராக வந்ததுக்கப்புறம். அப்பா இவர் தானே அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அதில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எதுவுமே நான் இல்லை அப்படின்றாருன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா கன்னியாகுமரி பக்கமும் நாகர்கோவில் பக்கமும் இவரை பற்றின நிர்வாண படங்களும் யூடியூப் பக்கம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பரவிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. யாரா இவர் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது மக்கள் தேடி பார்த்தா அப்படின்னா இந்த ஆள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தா ஏ நம்ம ஃபெரண்டி கேண்டர் வார வாரம் நமக்கு வந்து சர்ச்சில் வச்சு நமக்கு சிலுவையெல்லாம் போட்டு விடுவார், பாவமுனிப்புலாம் கொடுப்பாரு, நல்லா ட்ரெஸ்லாம் போட்டிருப்பார், அந்த மனுஷன் ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறது பார்த்தோம்னா அவரான ஒரு டவுட்டாக இருக்குதுன்னு பார்த்தா மூஞ்சி ஈஞ்சி கண்ணு மூக்கு காதெல்லாம் பார்த்தா நம்ம ஃபெரண்டி கேண்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு தெரியுது, நிர்வாணமாக இருக்கும்போது சந்தேகம் வரும்ல அவங்களுக்கும், அப்புறம் தான் உறுதிப்படுத்துகிறாங்க ஆமாம் நம்ம ஃபெர்டி காண்டதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னையா உன்னை பற்றி வந்து ஏகப்பட்ட புகார்லாம் வந்துகிட்டு இருக்கு பாருங்கள் ஃபாதர் உங்கள் வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே எடுத்து காமிச்சதுக்கு அப்புறம் தான் தலைவர் வந்து ஐயையோ கண்டுபிடிச்சிட்டான் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிறார். இப்படி அப்ஸ்காண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வரிசையாக இவர் மீது புகார் யாராவது கொடுங்கன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு எப்பயுமே எவிடன்ஸ் வேணும்ல. ஸோ அந்த எவிடன்ஸ் வந்து ஏற்கனவே வந்து ஆஸ்டின்ஜினோனுடைய அம்மா வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ இந்த நர்சிங் மாணவியும் புகார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது அவரை தேடுதல் கூடிய வேட்டை வந்து தொடர்ந்து வந்து தமிழக போலீஸார் ஈடுபட்டிருக்காங்கங்கிற செய்திலாம் ஒரு பக்கம். சரி, இப்படிப்பட்ட இந்த ஜஸ்டின் ஆண்டோ மட்டும்தான் இந்த வேலையை செய்கிறாரா, இந்த கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி வந்து இந்து மதத்தில் வந்து ஜக்கி வாசுதேவ் உள்ளிட்ட நபர்களும் நித்யானந்தமானியான ஆளுகளும் பெரிய அளவில் காசு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்து மதம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்டியானிட்டியும் வந்து ஆசி சர்ச்சில் வந்து பெரிய அளவில் வருவாய் கொளிக்கக்கூடிய இடமாக வந்து இந்த பாதிரியாருடைய பங்களாக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க துறவரத்தை நோக்கி போயிட்டாங்களே, ஒரு 10 வருஷம் படிச்சிருக்காங்கல்ல, அந்த 10 வருஷம் படித்தது மூலிமா வந்து இவங்க இறை தூதராக மாறிட்டாங்க அப்படின்னு அங்கீகரிக்கக்கூடிய ஆசி சர்ச் இவங்களுக்கான தேவைகள் என்னென்ன, இவங்களுக்கு இவங்க மருத்துவ ரீதியாக வந்து இவங்க தயாராகிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான செக்கப்பும் எடுக்கிறது கிடையாது. ரெண்டாவது இவங்களுக்கான தேவை அப்படிங்கிறது பாலியல் ரீதியான தேவை இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட நபர்களும் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் வறுமை காரணமாகவும் இந்த பாதிரியார் போஸ்டிங்குள்ளே தள்ளப்படுறாங்க குடும்பத்தால். நீ போ அங்கே போனால் உனக்கு வசதியாக வாழ்ந்துடலாம், உனக்கு வந்து படிப்பு பிரச்சனைகள்லாம் இருக்காது இப்படின்னு சொல்லி குடும்ப வறுமையால் தள்ளப்படக்கூடிய நபர்கள் தான் தன்னுடைய பாலியல் தேவைக்காக சமூகத்தின் மீது பாயிறாங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. 2000 வருஷமாக வந்து ரோமன் கத்தோலிக்கில் வந்து சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு குடும்பமே இல்லை, ஸோ வந்து அவருடைய ஜென்ரேஷனாக வரக்கூடிய அந்த பாதிரியார்களுக்கும் குடும்ப குட்டிலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து துறவரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வாட்டிங்கனுடைய ரூலை ஃபாலோ பண்ணக்கூடிய இங்கே பிஷப் ஆகட்டும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் ஆகட்டும் யாருமே வந்து திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க. இந்த பேசிக் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது பிரச்சனையா இல்லை அந்த மதத்துக்கே உரிய பாலிசியா, அந்த பாலிசியை வந்து மாற்றணுமா அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியது கட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வாட்டிகன் தான்.
ஸோ இதில் இது காலத்துக்கேற்ற மாதிரி மாற்றத்தை உருவாக்கினா மட்டும்தான் இந்த மாதிரியான பாதிரியார்கள்லாம் தங்களுடைய பாலியல் இச்சைக்குன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தருடைய தேவையை நம்பி இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஊர்மையக்கூடிய நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து அரங்கிடும். அதுக்காக எல்லா பாதிரியார்களையுமே நம்ம குறை சொல்ல முடியாது, அது தவறும் கூட. இந்த இயேசு கிறிஸ்துவையே நம்பியும் அவருடைய போதனைகளை மக்களுக்கு சொல்கிறதுக்காகவுமே உண்மையாக ஊழியம் புரியக்கூடிய பாதிரியார்கள் நம்ம ஊரில் இருக்கத்தான் செய்கிறாங்க, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் எதா பெரும்பான்மையான ஆண்களுடைய பெண் கன்னியாஸ்திரிகளுடைய தேவை அப்படிங்கிறது இந்த பாலியல் ரீதியான அவங்களுக்கான தேவை இருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை. அதற்கான கட்டமைப்பை கிறிஸ்டியானிட்டி மாற்றுமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. இந்து மதத்தை பொறுத்தளவில் துறவரம் பூன்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் முஸ்லீம் மதத்தை பொறுத்தளவில் துறவரம் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ எது உண்மை எது பொய், எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்கிட்ட பேசுகிறது மூலியமாகவோ இல்லை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தனக்கு கீழே ஆளுமைக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாததன் பேரில் தான் இந்த மாதிரியான தவறுகள் வந்து நடக்குது. ஸோ தன்னை பெரிய ஆள் தன்னை உன்னைய வந்து ஊரே மதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீ வாழ்ந்துட்டு போகணும். இல்லை இந்த ஊரோட சேர்ந்து தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான நடவடிக்கையாக எடுக்கணும். இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட கேப்பில் சிக்கி தவிக்கக்கூடிய இந்த மாதிரியான நபர்களை சரியாக ஃபில்டர் பண்ணி எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து இந்த மதத்துக்கு இருக்குது. ரிலீஜியஸ் ரிலேட்டடாக நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுகிறதுக்கு தயாராக இருந்தாலும் சில விஷயங்களை பேச முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமும் இது தான். இந்த சமூகம் வந்து சில விஷயங்களை தான் நீ பேசணும், சில விஷயங்களை நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டுறதுனுடைய விளைவு தான் சமூகத்தில் மிகப்பெரிய அளவிலான தவறு நடக்கிறதுக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. ஒரு பெண்ணிட்ட வந்து டைரெக்டாக வந்து அவங்க பேசுகிறாங்க, கணவன் வந்து வெளிநாட்டில் இருக்கார், இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாதரோட கனெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாதரு வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து தானே கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து துபாய் கல்யாணம் பண்ண பையன் துபாய் போயிட்டான். ஆனால் மறுபடியும் இந்த ஃபாதரோடையும் அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இப்படி சொசைட்டியை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து பாதிரியார் மூலமா நடக்குது அப்படின்னா அந்த சிஸ்டம் தப்புன்னு தானே அர்த்தமாகுது. இப்போது வெனடிக் அப்படிங்கிற அந்த ஒரு நபரை மட்டும் குற்ற சொல்வது சரியாகுமா அப்படிங்கிற கேள்வியையும் நம்ம எழுப்ப முடியாமல் இல்லை. ஏன்னா இங்கே கட்டமைப்பு தப்பாக இருக்கும்போது அந்த கட்டமைப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களும் தவறாக தானே இருப்பாங்க. இதுதானே யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேக் பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ வேறு வெளியிட்டிருந்தோம். அதில் வந்து எப்படிலாம் வந்து ஜான் ஜபராஜ் அப்படிங்கிற மாதிரியான நபர்கள் வந்து எப்படி பிழைப்புக்காக வந்து ஒரு பாடகராக மாறி தனக்கான காசை வந்து மக்கள்கிட்டருந்து எப்படி ஆட்டை போடுறாரு அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம வெளியிட்டிருந்தோம். அதே மாதிரி அவங்க கிறிஸ்டியானிட்டியை மட்டும் நம்ம பேசலை, முஸ்லீம் மதத்தில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்து மதத்தில் இருக்கட்டும், இந்த மாதிரி ரிலீஜியஸ் ரிலேட்டடாக மக்கள் எப்படியெல்லாம் வந்து அந்த சிஸ்டம் மூலியமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையும் மக்கள்கிட்ட நம்ம சொல்கிறதுக்கு தயங்கினதே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோஸும் நம்ம வெளியிட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தளவில் நான் வீடியோவை தவிர்த்து இதுக்கு முன்னாடி போடாமல் தவிர்த்ததுக்கு காரணமும் இது தான். ஸோ ரிலீஜியஸ் ரிலேட்டடாக போட்டோம் அப்படின்னா மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தையும், ஆனால் ஒரு குற்றவாளி அப்படின்னு கூட ஒத்துக்க முடியாத மனநிலை நம்ம மக்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது அப்போது இந்த இறை நம்பிக்கையில் மூட நம்பிக்கையில் மக்கள் மூழ்கி போயிருக்காங்களே அப்படிங்கிற வேதனையினுடைய வெளிப்பாடு தான் இந்த பதிவு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாதர் பெனடிக்கு ஆதரவாகவும் ஒரு குரல் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ குற்றவாளியாக பாருங்கள், அவனை வந்து மறுபடியும் வந்து அவனை ஒரு தெய்வீகவாதியாகவும் இறை தூதராகவும் பார்க்காதீங்க. அவன் உங்களோட இருக்கக்கூடிய சக மனுஷன்தான். அவன் தப்பு பண்ணும்போது கேள்வி கேளுங்க, அந்த கேள்வி கேட்கறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. விரைவிலேயே குற்றவாளிகளை அடையாளம் கண்டு சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு சரியான தகுந்த தண்டனையை இந்த அரசாங்கம் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன்னா ஜனநாயகத்தின் மீது மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கையுடையவங்க நாம, மதத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட இந்த மக்கள் மீது நமக்கு பெரிய அளவில் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது அப்படிங்கிற கோட்டோடு தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.